ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன் சின்னதாக பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணுது அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சுண்டக்காயை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம இப்படியே சேர்க்காம இதை பார்த்திங்கன்னா நல்லா தட்டி சேர்த்தோம்னா குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா திக்காகவும் கிடைக்கும் இப்போ குழம்புல வந்து நம்ம புளி ஊற்றுறதுனால அந்த சுண்டக்காயில் வந்து புளி இறங்கி கசப்பு கசப்புத்தன்மை வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சுண்டக்காயை வந்து தட்டி எடுத்துக்கலாம் அதுங்களையும் கிட்டே வெங்காயமும் வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்த குழம்பு மசால் பொடி அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாம் அதுக்கப்புறம் எலுமிச்ச மலை சைஸில் வந்து புளி வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் இப்போ புளி தண்ணியை எடுத்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு நல்லா வந்து கொதி வர அளவுக்கு விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுருந்த சுண்டைக்காயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுண்டக்காய் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரொம்பவும் கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் அதிகமாக வந்து சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா வந்து கிளரி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடும் இது பார்த்திங்கன்னா தோசை சாப்பாட்டுக்கெலாம் செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்